மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். நீங்கள் கேட்கவிருக்கும் இச்செய்தியின் சில குறிப்புகள். தேவனுடைய பிள்ளைகள் சுகமாய் இருப்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆண்டவர் சிலுவையிலே சுமந்ததை நாம் சுமக்க தேவையில்லை. எனக்கு தேவையான யாவற்றையும் தேவனுடைய வல்லமை எனக்கு கொடுத்திருக்கிறது. இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது நிச்சயமாகவே உங்கள் அற்புதத்தின் நாள். இந்த நிகழ்ச்சி இதோ உங்கள் அற்புதம் என்கிற நிகழ்ச்சியாயிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஏன் நமக்கு அற்புதங்கள் வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல சவாலான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். அந்த சூழ்நிலைகள் மனித பலத்தினால் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியாது. பல நேரங்களிலே இதனால் சோர்வுகள் உண்டாகிறது. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் பெறுவதற்கு ரெண்டு காரியங்கள் அவசியமாக இருக்கிறது. முதலாவது தேவனுடைய வார்த்தை, இரண்டாவது அவருடைய பிரசன்னம். எங்கே ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிப்பாடு இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் நடக்கும். எங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் வருகிறதோ அங்கே அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்கும் உங்கள் உள்ளங்களுக்கும் ஆண்டவருடைய வசனத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் கொண்டு வருவதற்காக தான் இந்த நேரம். கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகலாம். வேத புஸ்தகம் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு மத்தேயு 8 திருப்பிக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு இந்த வசனங்களை நாங்கள் திரையிலே போடுகிறோம், நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 8:2-3. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவம் வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் நடந்த அற்புதங்களில் ஒரு அற்புதம். குஷ்டரோகி ஒருவன் இயேசுவினிடத்தில் வருகிறான். அநேகர் ஆண்டவருக்கு பின் செல்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு குஷ்டரோகி வருகிறான். குஷ்டரோகம் என்பது அது சருமத்திலே இருக்கிற உணர்ச்சிகளையெல்லாம் கொன்றுவிடும். அது ஒரு பயங்கரமான வியாதி. அது உடலை அப்படியே தின்று அதை அழுகி போக செய்யும், விகாரமாக்கும், வேதனையான ஒரு வியாதி. அந்த நாட்களிலே குஷ்டரோகிகள் அவர்கள் ஊருக்கு புறம்பாக வைக்கப்பட்டார்கள். அது தொற்று வியாதி இல்லை என்றாலும் கூட அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது. குஷ்டரோகிகள் யாரும் ஊருக்குள்ளே இருக்க முடியாது. ஆனால் இந்த குஷ்டரோகி ஆண்டவராகிய இயேசு அற்புதம் செய்கிறவர், சுகப்படுத்துகிறவர் என்பதை அவன் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அவன் ஆண்டவரிடத்தில் வருகிறான், ஓடி வந்து பணிந்து கொள்ளுகிறான்.
இந்த பணிந்து கொள்ளுதல் என்பது அவன் ஆண்டவரை தேவன் என்று அங்கீகரிக்கிறான், ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அதாவது ஒரு எஜமான் என்று அவன் சொல்லவில்லை, அல்லது ஒரு தலைவன் என்று சொல்லவில்லை. அவன் பணிந்து ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை அங்கீகரிக்கிறான். அங்கீகரித்த பிறகு அவன் கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும். ரெண்டு காரியங்களை அவன் கேட்கிறதில் நாம் பார்க்கிறோம். முதலாவது, தேவனால் எல்லாம் கூடும். இரண்டாவது, அவருக்கு சித்தமானால் அவர் என்னை சுகப்படுத்த முடியும். ஆகையினால் தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். அந்த சித்தம் என்னவோ அதை தேவன் செய்ய வல்லவர் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். இப்போ அவனுக்கு இருந்த பெரிய கேள்வி, நான் சுகமாக ஆண்டவர் சித்தமாக இருக்கிறதா? சித்தமாக இருந்தால் ஆண்டவர் என்னை நிச்சயம் சுகமாக்குவார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த வியாதி அல்லது பலவீனத்தின் சூழ்நிலையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும், நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே ஒருவர் வியாதிப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் இந்த வியாதியினால் ஒரு போராட்டத்தில் இருக்கலாம். அநேகருக்கு இருக்கிற கேள்வி, ஆண்டவர் என்னை சுகப்படுத்த அவருக்கு சித்தம் இருக்கிறதா என்று சொல்லி இந்த கேள்வியினாலே அநேகர் இதை யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அந்த குஷ்டரோகி கேட்ட பொழுது ஆண்டவர் உடனடியாக அவனுக்கு சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுகமாக இருப்பதில்தான் என்னுடைய விருப்பம், நீ சுத்தமாக என்று சொல்லுகிறார். அந்த குஷ்டரோகி உடனே சுகமாகிறான். ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகள் சுகமாய் இருப்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் சுகமாய் இருப்பது அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக பாடுகளை பட்டதற்குரிய காரணம், மத்தேயு 8:17, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். என்ன பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். எந்த நோயாய் இருந்தாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏன் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். ஆண்டவர் சுமந்ததற்கு காரணம், அவர் சுமந்ததினால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அந்த விசுவாசத்தின் மூலமாக அந்த சுகத்தை தங்கள் சரீரத்தில் பெற்றுக்கொள்ளுகிறார்கள், பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த சித்தம் உள்ளவராயிருக்கிறார். சரீரத்தில் எந்த ஒரு பலவீனத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும் இந்த நாளிலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய முதலாவது காரியம், நான் சுகமாய் இருப்பது தேவனுடைய சித்தம், நான் ஆரோக்கியமாய் இருக்க தேவன் விரும்புகிறார், என் உடல்ல வியாதி இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்படியே நீங்கள் உங்கள் வாயை விட்டு நீங்கள் இப்பொழுதே அறிக்கை செய்யுங்கள், என் உடலில் வியாதி இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. இது உங்கள் உள்ளத்திலே
நீங்கள் பதித்து கொள்ள வேண்டிய காரியம். மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், இந்த வியாதிக்கு மருந்து கிடையாது, அல்லது இந்த வியாதி நீங்கள் மருந்து எடுத்துகிட்டே இருக்கணும், இது சுகமாகாது, இது லைஃப் லாங்காக நீங்கள் இப்படி தான் இருக்கணும். மருத்துவர்கள் மருந்துகள் ஆராய்ச்சிகள் சொல்லலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக. இந்த உடலை உருவாக்கினவர் அவர்தான். உருவாக்கினவர் சொல்லுகிறார், நீ சுகமாயிருப்பதில் நான் சித்தமுள்ளவராயிருக்கிறேன், நான் விரும்புகிறேன், நீ சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். இந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த விசுவாசம் நமக்கு அவசியம். நான் சுகமாயிருப்பது தேவ சித்தம் என்கிற விசுவாசம். அது மாத்திரமல்ல, என்னை சுகப்படுத்துவதற்காக ஆண்டவர் சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் என் வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், அவர் என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், ஆகையினால் நான் சுகமாகிறேன். பாருங்க, ஆண்டவர் சுமந்ததை நான் சுமக்க தேவையில்லை. கடன் இருக்கிறது, ஒரு நண்பர் அந்த கடன் கட்டுவதற்கு உதவி செய்து விடுகிறார், எனக்கு ஒன்றும் செய்ய வேணாம், நான் உனக்காக கடன் கட்டுறேன், ஏன்னா நீ என்னுடைய நண்பன். அவர் கடனை கட்டின பிறகு நாம் திரும்ப போய் அந்த கடனை செலுத்த வேண்டியது இல்லை, நாம் கடன்காரர்கள் அல்ல. ஆண்டவர் சிலுவையிலே சுமந்ததை நாம் சுமக்க தேவையில்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த விசுவாசம் அவசியம். எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். 39 சாட்டை அடிகள் அவருடைய முதுகிலே அடிக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வியாதிகள், எல்லா வியாதியையும் ஆண்டவர் சுமந்தார். உங்களுக்கு இருக்கிற வியாதி ஆண்டவருடைய சரீரத்தின் மேல் சுமக்கப்பட்டு விட்டது. அதை இப்பொழுது உங்கள் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் காணுங்கள். அது எந்த அவயவத்தில் இருந்தாலும், இருதயத்தில் இருந்தாலும், நுரையீரல்கள் இருந்தாலும், வயிற்றிலே அல்சர்களாக இருந்தாலும், சரீரத்தின் எந்த பகுதியிலே, தண்டு வடத்திலே, நரம்பு மண்டலத்திலே, மூளை பகுதியிலே, எங்கே இருந்தாலும் உங்கள் வியாதியை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். அதை நீங்கள் விசுவாசத்தோடு காணுங்கள். இது இந்த விசுவாசம் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வருவதற்கு அவசியமாய் இருக்கிறது. 2 பேதுரு 1:3-4 நாம் வாசிக்கும் போது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்று. இது ஒரு வல்லமையான வசனம். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய தெய்வீக வல்லமை நமக்கு கொடுத்து விட்டதுன்னு வேதம் சொல்லுகிறது. தந்தருளினதும் அன்றி. ஜீவன் என்றால் என்ன? தேவபக்தி என்றால் என்ன? தேவபக்தி என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அதற்கு தேவையான அத்தனை காரியங்களையும், ஆவியின் வரங்கள், ஆவியின் வல்லமை, நமக்கு தேவையான ஆவிக்குரிய மேன்மை, ஆவிக்குரிய பாதுகாப்பு, எல்லாவற்றையும் தேவனுடைய வல்லமை நமக்கு தந்திருக்கிறது. தேவ பக்திக்கு தேவையானதை தந்திருக்கிறது. மாத்திரமல்ல, இங்கே வேதம் சொல்லுகிறது ஜீவனுக்கு தேவையானதை தந்திருக்கு. ஜீவன் என்றால் என்ன? இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை. நமக்கு தேவையான யாவற்றையும், நமக்கு தேவையான சுகம், நமக்கு தேவையான பலன், நமக்கு தேவையான ஆரோக்கியம், நமக்கு தேவையான ஆசீர்வாதம், வெற்றி, நமக்கு தேவையான பாதுகாப்பு, எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது. யாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தை, வசனம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலே தான் நமக்கு வல்லமை இருக்கிறது. யாவற்றையும்,
எனக்கு தேவையான யாவற்றையும் தேவனுடைய வல்லமை எனக்கு கொடுத்திருக்கிறது. இந்த வல்லமை எனக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதின் வழியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? 4 சொல்லுகிறது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அல்லது அழிவுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இயேசுவை போலவே நாமும் எல்லா விதத்திலும் உருமாற்றம் அடையும்படிக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மகா மேன்மையும் அருமையுமான ப்ரெஷியஸ் விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தம்முடைய வாக்கு தத்தங்களுக்குள்ளே போட்டு வைத்திருக்கிறார். பாருங்க, உடலுக்கு விட்டமின் தேவை, மல்டி விட்டமின் மாத்திரைகள் எடுக்கிறார்கள். அந்த மாத்திரை ஒரு டியூபுக்குள்ளார அந்த மருந்து இருக்குது, அது சாப்பிட்றோம். அது மாதிரி ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள், ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஒரு மருந்து. அந்த வாக்கு தத்தங்களுக்குள்ளார தான் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். வாக்கு தத்தங்களை அறிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், இது எனக்கு என்று சொல்லி வாய் விட்டு அறிக்கை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாக்கு தத்துக்குள்ளறையும் தேவனுடைய வல்லமை அடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் நீங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய செய்ய அதுக்குள்ளே இருக்கிற வல்லமை வெளிப்படும். அந்த மாத்திரை நம்ம சாப்பிட்ட பிறகு வயிற்றுக்குள்ளே போய் அந்த மாத்திரை உடைந்து அந்த ஜீரண சக்தியினால் வெளியே வருகிறது, உடலுக்கு பலன் கொடுக்க. அதுபோல தான் இது தேவனுடைய மருந்து, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை, ஒரே ஒரு வாக்கு தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இது ஒரு வல்லமையான வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை நாம் புரிந்து கொள்ள இதை பகுதி பகுதியாய் வாசிக்க விரும்புகிறேன். முதல் காரியம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். பாருங்கள், நாம் நன்றாக இருக்கும்படியாக, நாம் சுகமடையும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை அனுப்பி வைக்கிறார். இது எப்படி இருக்கு பாருங்க, ஒரே மகனை ஒரு தகப்பன் விட்டு கொடுப்பாரா? விட்டு கொடுக்க மாட்டார். தேவன், பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் விட்டு கொடுக்கிறார். மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் சுகமாக வேண்டும், நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ, இது 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 பயங்கரமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை தேவன் எவ்வளவு நேசித்தாரோ அதே போல பாவிகளாயிருந்த நம்மை அவர் நேசித்தார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாம் வாழ இயேசு கிறிஸ்துவை அவர் பலி செலுத்தினார் என்றால், மிகுந்த பயபக்தியோடு இதை நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் நம்மை அதிகமாய் நேசித்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்படுவது, நீங்கள் சுகப்பெறுவது தேவனுக்கு எவ்வளவு முக்கியமான காரியமாய் இருந்தது என்றால், தம்முடைய குமாரன் என்றும் அவர் பார்க்கவில்லை. அவர் பார்க்கவில்லை. எந்த தகப்பனும் தனக்கு இருக்கிற ஒரே மகனை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால்
பரம தகப்பன் விட்டு கொடுக்கிறார். பாராமல் அடுத்த பகுதி, நாம் எல்லாருக்காகவும், பாருங்கள், ஒரு மனுஷனுக்காக அல்ல, அல்லது சிலருக்காக அல்ல, எல்லாருக்காகவும். எல்லாரும் ரட்சிக்கப்படுவது அவருடைய சித்தம். எப்படியோ எல்லாரும் சுகம் பெறுவது அவருடைய சித்தம். இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மாத்திரம் மரிக்கவில்லை, நம் எல்லாருக்காகவும். அந்த இடத்துல உங்கள் பேரை நீங்கள் எழுதி கொள்ளலாம். நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். ஒப்பு கொடுத்தவர் என்று சொல்லும்போது சிலுவையில் நடந்த காரியங்கள், இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், எந்தெந்த அவயவத்தில் என்னென்ன வியாதி வருமோ அத்தனை வியாதியின் ஒட்டு மொத்த காயங்களும் இயேசுவின் சரீரத்தில் விழுந்தது. ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட, இயேசு கிறிஸ்துவ மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது இயேசுவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் இங்கேயும் பார்க்கிறோம். எல்லாருக்காகவும் மரித்தார், எல்லாவற்றையும் கொடுப்பார். ரட்சிப்பை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், தேவையை சந்திப்பார், வெற்றியை தருவார். எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அருளாதிருப்பது எப்படி? அருள் செய்வது என்பது கொடுப்பது அல்ல, இலவசமாய் கொடுப்பது. ஆங்கிலத்தில் ஃப்ரீலி கிவ், இலவசமாய் கொடுப்பார் அல்லது கொடுத்து கொண்டே இருப்பார். உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு அந்த சுகத்தை தருவார், இலவசமாக பொங்கி வழிகிற அளவுக்கு தருவார். ஏதோ கொஞ்சம் சுகம் இல்லை, கொஞ்சம் சுகமாகும், அப்படி கிடையாது, பரிபூர்ண சுகம். ஏதோ கொஞ்சம் காரியங்களை கத்தர் மாற்றுவார் அல்ல, பரிபூர்ணமாய் சுகப்படுத்துவார். இன்றைக்கு இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் பேரை அங்கே எழுதுங்க. நம் எல்லாருக்காகும் என்கிற இடத்துல உங்கள் பேரை எழுதி, உங்களுக்கு என்ன சுகம் வேணுமோ அதை அந்த இடத்துல நீங்கள் எழுதுங்கள். எழுதி அறிக்கை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட எனக்கு தேவையான அந்த சுகத்தை நிச்சயம் எனக்கு தருவார். ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்யுங்க. என் சுகத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், இயேசு எனக்காக பாடுபட்டதனால நான் சுகமடைகிறேன். நிச்சயமாய் அந்த சுகத்தை நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுது நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கப் போகிறோம். உங்கள் சரீரத்தில் எந்த பகுதியில், எந்த அவயவத்தில் ஒரு வியாதி பலவீனம் இருக்கிறதோ உங்கள் வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பலவீனம் இருக்கும் என்றால் அவர்கள் மேல் உங்கள் வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் அந்த குஷ்டரோகியை பார்த்து சொன்னீர், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமா. நீர் எங்கள் பாடுகள் அத்தனையையும் சிலுவையில் சுமந்ததினால், உங்களுடைய தழும்புகளினால் இன்றைக்கு சுகம் உண்டு, பலன் உண்டு. ஆண்டவரே, அதற்காக நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய வாக்கு தத்தங்களுக்குள் உம்முடைய வல்லமையை நீர் வைத்திருக்கிறீர். இப்பொழுதே ஆண்டவரே, என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும், ஒவ்வொரு சகோதரிக்காக நான் வருகிறேன். அவருடைய சரீரத்தில் எந்த பகுதியிலே ஒரு பலவீனம் இருக்கிறது, ஒரு வியாதி இருக்கிறது, இப்பொழுதே உம்முடைய வசனத்திற்குள், உம்முடைய வார்த்தைக்குள், உம்முடைய வாக்கு தத்தத்திற்குள், ரோமர் 8:32 என்கிற அந்த வசனத்திற்குள் இருக்கிற வல்லமை அவருடைய சரீரங்களில் பாய்வதாக, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே இயங்காத அவயவங்கள் இயங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் இரத்தத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தினால் சிறு பிள்ளைகளுக்குள் இருக்கிற வியாதிகள், தொடர்ந்து வருகிற வியாதிகள் சரீரங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும், மறைந்து போகட்டும், சுகம் உண்டாகட்டும்.
உமக்கு சித்தம் உண்டு, ஆகையினால் சுகம் இப்பொழுது உண்டாவதாக, உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி. இருதய பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக, சுகம் உண்டாகட்டும். கழுத்து பகுதியில், கழுத்தில் இருக்கிற சர்வைக்கல் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால், ஸ்பாண்டிலைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் இப்பொழுது மறைவதாக. சுகப்படுத்துகிறதற்காக நன்றி. நீ சுகப்படுத்தி விட்டதற்காக நன்றி, 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 நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறார், உங்களை சுகப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருங்கள். சரீரங்களை சோதித்து பாருங்கள். ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமையை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் உடனே எங்களோடு தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டு சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெப வீரர்கள் ஜெபிக்க காத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற சுகமளிக்கும் வாக்கு தத்தங்களில் தான் நம்முடைய அற்புதங்கள் இருக்கிறது. ஆகையினால் ஒரு நல்ல இசை பின்னணியோடு வேதத்தில் இருக்கிற சுகமளிக்கும் வாக்கு தத்தங்களை நான் வாசித்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறோம். நீங்கள் அது ஒரு ஆடியோ சிடியாக கிடைக்கும். நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் அதை அனுப்பி வைப்போம். அதற்குரிய தொகையை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள், உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில் உங்கள் வீட்டிலே அந்த சிடியை நீங்கள் போட்டு விடலாம். உங்கள் ஃபோன்லே நீங்கள் போட்டு கேட்கலாம். வார்த்தைகளை கேட்க கேட்க வேதத்தில் இருக்கிற சுகமளிக்கும் வாக்கு தத்தங்களை முழுமையாய் அதிலே நீங்கள் கேட்க முடியும். ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வீடு தெய்வீக சுகம் அளிக்கும் பிரசன்னத்தினால் நிரம்பும். ஆகையினால் பெற்று ஆசீர்வதிக்கப்படுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை தெரியப்படுத்துங்கள். அவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.